அப்பா பார்த்து சாண்டை குத்திக்கலாம், அம்மா பார்த்து தக்காளி அரசாங்கத்துக்கு அவன் எங்கும்
போறாங்க. ஐயா நீங்க போ, அம்மா நீ இப்படி போ, அப்படிதான் பிரிச்சு விடுவாங்க. அந்த தரத்துலயே சொல்றேன் சொல்லுமா சொல்லுமா
தங்கைமார் இருவரையும் அவருடைய இஷ்டத்தை கேட்கணும். அதனால நீ இருவரும் சண்டை போட வேண்டாம். சரி, கொஞ்ச நேரம் நீ இருங்க, நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். எதுவா இருந்தாலும் நீங்க இப்ப போய் சண்டை போட்டுக்காதீங்க. எதிர்பார்க்கிறோம் பெரிய எம்எல்ஏ கலெக்டர். மாமா, அவருடைய மதத்துக்கு
மாமான்னு தான் சொல்லுமா சாய் அத்தனைமான பேர் எடுக்க இந்த சிறுவனோட வணக்கம் தங்களுக்காக வந்தனே யாரம்மா என்ன ஏது விளக்கம் பேரு விவரமா கூறு கூறுறேன் உங்கள் பங்கு தாதி வந்து கொண்டாந்த
மாப்பிள்ளையா? அதான் மலைக்குது. அது யாருக்கா? யாருக்கா?
எங்களை கல்யாணம் செய்து கொடுத்துட்டு நீ வேற ஒருத்தர் கட்டிக்கலாம் பாக்குறியாரு மாப்பிள்ளை அம்மா எனக்கு சாம சீல இட்ட அம்மா ஒரு சத்து படுத்தது ஒரு பாய்
ஏமா நீங்கள கூட்டு பாக்குறீங்களே, இவன் சொன்னா மாமன் உனக்குதான் சொந்தமா எங்களுக்கு சொந்தம் இல்லையான்னு கேட்டாரு. கேட்டேன்னா சரி, அப்ப நீங்க ரெண்டு பேரும் மாமனை கட்டிங்கன்னா வேற ஒருத்தனை கட்டிக்கிறேன்னா நியாயம் தானே மாமா? ஒரு கம்ப தண்டு மூன்று யானை நம்பிட போ
சரிமா? ஆமா, இது உங்க உங்களுடைய உறுதி? ஆமாங்க, உறுதியா? சரி, அப்படின்னா அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய சாட்சியா சொல்றேன், நீ யார கல்யாணம் செய்தோ அவங்கள தான் நான் கட்டிக்கோ. இது சத்தியம். நாங்க கொஞ்சம் பொறுமையானவங்க ரெண்டு பேருமே. சத்தியமா ஒரு ஆட்டை அறுத்து போட்டா கூட நம்ம மூணு பேருக்கிட்டையும் ஒருத்தஞ்சா மாதிரி மாட்டாண்டி. என்ன நினைக்கிறீங்க நீங்க? நீ திருமணம் என் தங்கமார்கள் இருவர்கள் இஷ்டத்தை கேட்டேன். அவர் இருவர்களும் அக்கா நீங்க யார கல்யாணம் செய்வீங்களோ அவர் தான் நாங்க கல்யாணம் செய்வோம்னு உறுதியா சொல்றாங்க. அதனால நீங்க என்ன சொல்றீங்க? மூணு மாதமாவும் வருவாங்க. எனக்கு மூணு மாதிரிமா வருவான் கட்டி ஆசைப்படலாம். வயசாகி போச்சு, கை நடக்குது, கால் நடக்குது, பெருமையா சந்தோஷம். மூணு மரிமோல பண்ணுங்க பையன், ஒருத்தர் கட்டி மூணு மரிமோல. நான் ஒரு மரிமோல வந்திருந்தேன். ஐயோ ஐயோ, அம்மா அம்மா, நீங்க நினைப்பதை போல போல மூணு மரிமா வருவான்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அத பத்தி ஒண்ணு கவலை இல்ல. நான் தங்கை மாறி இருவரும் இஷ்டத்தை கேட்டேன், உறுதியா சொல்லிட்டாளுங்க. அதனால நான் சொன்ன எங்க சொந்த மாமன் இருக்காரு, சாரசரி எட்ட அம்மா, நான் அவரை கல்யாணம் செய்துக்கிறேன். நீங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை கல்யாணம் செய்துங்க அப்படின்னு எதையுமே சொல்லி பார்த்தோம்மா, அது கேட்க மாட்டேன்றாங்க. அதனால ஒரு யோசனை சொல்றேன் கேட்க. இப்ப ஒரு யோசனை, நம்ம இச்சா செய்வரை ஏற்பாடு செய்யும். ஏன் தெரியுமா? இப்ப நீ சொல்ற மாப்பிள்ளையும் வருவாரு, அவர் சாரசரி எட்ட அம்மா சாலு பண்ணனும் வருவாரு. ஆமா, தங்கைகள் இருவரோ நீ யார கல்யாணம் செய்வியோ உன்னை விட்டு நாங்க பிரிய மாட்டோன்ற ஒரு எண்ணத்துல சரி அவ எங்க சொல்லிட்டான். இனிமேல் தங்களுக்கு மனமாரி அந்த சபையில அழகா இருப்பாங்க வேற போட்டு போட்டு அத கல்யாணம் செய்தாலும் செய்யலாம். அதனால நீங்க சீக்கிரமா இச்சா சுவரை ஏற்பாடு செய்யணும். அவன் மத்தக்கார.
மகாராஜேஸ்வரி மகாகணபுரத்தி மகாராஜேஸ்வரி காசி மாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய காசி மன்னன் எழுதக்கூடிய நிருபம் எவிதம் என்றால் என்னுடைய மகள் அம்பை அம்பிகை அம்பாலிகை மூன்று பெண்களுக்கும் இச்சா சுயவர ஏற்பாடு செய்திருக்க இந்த நிருபத்தை கண்டதும் வெள்ளிக்கிழமை குருசுக்கரவாரம் அன்றைய தினத்தில் வந்து தேசத் ராஜா ஒருங்கிணை அமர்ந்தார் என்னுடைய மகள் மூன்று பெண்களுக்கும் கண்ணுக்கேற்ற கணவருக்கு மாலை சூட்டுவார் உங்களுக்கு திருமணம் செய்து வச்சு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசையை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உன்னுடைய நாட்டுக்கு அனுப்பி வைப்போம் இப்படிக்கு காசி மகாராஜன் ஆண்களால அந்த குடும்பம் ஈடேறும் பெண்களால அந்த குடும்பம் ஈடேறும் இது ரெண்டு வகையில் உண்டு சரிம்மா அதனால நீங்க அடைக்கு குடும்பத்தை ஈடேற்றுவது எனக்கு சந்தோஷம் தான் சரிம்மா நான் சந்தோஷப்படுறேன் சரி போ இப்படி இப்படி நிருபம் அவரை 55 தேசம் போக அந்த கொந்தள தேசத்துக்கு அதிபதி சால மன்னன் நிருபத்தை பார்த்து படித்துவிட்டு நமக்காக சால சீலையிட்ட அம்பாளுக்கு எப்படி இச்சா சூரை ஏற்படுத்தலாம் அப்படி என்று கேட்க வேண்டும் என்று அந்த கொந்தள தேசத்துக்கு அதிபதி சால மன்னன் தர்பா Thank you.